என்னுடைய சேனல் JCMS பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் பொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் பொல்யூஷன் ஃபஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் மாற்றம் உண்டாகிறதா வந்து விரும்பத்தகாத மாற்றத்தை தான் வந்து நீர் மாசுபாடு வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீர் மாசுபாடு அப்படின்றது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் விரும்பத்தகாத மாற்றத்தை உருவாக்குறதா வந்து நீர் மாசுபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வாட்டர் பார்த்தோம்னா தண்ணீர் தான் இயற்கையினுடைய உயிர். இந்த நீர் மாசுபாட்டால் உலகையே அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. இந்த நீர் மாசுபாடு பார்த்தோம்னா மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு தரக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன் எது மூலியமாக வந்து நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வீட்டு கழிவுகள், ரெண்டாவது தொழிலக கழிவுகள், மூன்றாவது பூச்சிக்கொல்லிகள், நான்காவது தாவரக்கொல்லிகள், ஐந்தாவது உரங்கள், ஆறாவது பாக்டீரியா மற்றும் வைரஸ், ஏழாவது அடர்வான மிதப்பிகள், எட்டாவது அதிக உலோகத்திறன் கொண்ட பாதரசம், ஒன்பதாவது வெப்பம், பத்தாவது வண்டல், பதினொன்றாவது கதிரியக்கத்தன்மை, பன்னெண்டாவது எண்ணெய் மற்றும் பல. இது மூலியமாக தான் வாட்டர் வந்து பொல்யூஷன் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு நீர் மாசுபாடுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டு கழிவுகள். நகரத்திலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் வந்து நதிகளில் போய் கலக்குது. நகரத்தில் வரக்கூடிய கழிவுகள் எங்கே கலக்குது அப்படின்னா நதிகளில் போய் கலக்குது. அந்த கழிவு நீரில் பார்த்தோம்னா மலம், சிறுநீர், அழுக்கு இதெல்லாமே வந்து கலந்துருக்குது. இதன் மூலியமாக நோய் உண்டு பண்ண பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த அழுக்கு தண்ணியில் என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தொழிலக கழிவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதிலிருந்து வெளிவிடக்கூடிய கனிம கரிம வேதியியல் கழிவுகள் வந்து நீரில் கலக்குது. தொழிற்சாலையிலேருந்து வெளிவரக்கூடிய கனிம கரிம வேதியியல் கழிவுகள் வந்து நீரில் கலக்குது. இந்த தொழிற்சாலையில் பார்த்தோம்னா அதிக உலோகத்திறன் இருக்கக்கூடிய பாதரசம், குரோமியம், லெட், துத்தநாதம் மற்றும் பல, அதாவது சோப்பு, பெட்ரோலியம், அமிலங்கள், காரங்கள், பீனால்கள், கார்பனேட்கள், ஆல்கஹால்கள், சயனைடுகள், ஆர்சனிக், குளோரின், பல வேதிப்பொருட்கள் எல்லாமே இந்த தொழிலக கழிவுகளில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வாட்டர் பொல்யூஷன் டயக்ராம். தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து ஆற்றில் விடுறது, அதற்கான டயக்ராம். நெக்ஸ்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனல் மாசுபாடு. அனல் மாசுபாடுன்னு எடுத்துட்டோம்னா பல தொழிற்சாலைகளில் வந்து நீர் வந்து குளிரூட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த குளிரூட்டியாக பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளியில் வரும்பொழுது வெப்பமுடையதாக வருது. இதனால் இந்த நீர் வந்து ஆறுகளில் கலக்குது. இதனால் வந்து அனல் மாசுபாடு வந்து ஏற்படுது. எப்படியெல்லாம் நீர் மாசுபடக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் இருக்குது, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உரங்கள். இப்போ உரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விளை நிலங்களில் பயன்படுத்துகிறோம். இந்த விளை நிலங்களில் பயன்படுத்தப்படும் உரங்கள் வந்து நீரோட என்னாகுது அப்படின்னா போய் எங்கெங்கே கலக்குதுன்னா குளத்துலேயும் ஆறுகள்லேயும் கலக்கிறதுனால அங்கே வந்து நீர் மாசுபடுது. உரங்களில் பயன்படுத்தக்கூடிய விளை நிலங்களில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் வந்து குளங்கள்லேயும் ஆறுகள்லேயும் கலக்கிறதுனால வந்து நீர் மாசுபாடு ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பூச்சிக்கொல்லிகள். இந்த பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து யூஸ் பண்ணுறோம். அது எங்கே யூஸ் பண்ணுறோம், வீடுகளில் யூஸ் பண்ணுறோம், பயிர் நிலங்களிலும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளிக்கிறோம். அது என்னென்னு பார்த்தோம்னா டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அடுத்தது பிஹெச்சி என்டிசின் மற்றும் பல. இது எல்லாமே பூச்சிக்கொல்லிகள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆறாவது பாயிண்ட்டு கதிரியக்க கழிவுகள். அணுமின் நிலையத்தில் இருந்து வரக்கூடிய திரவ
கதிரி பக்க கழிவுகள் வந்து எங்கே கலக்குது அப்படின்னா கடலில் கலக்குது. இது தான் பார்த்தோம்னா கதிரியக்க கழிவுகள். கதிரியக்க கழிவுகள் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்றது அணுமின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய திரவ கதிரி பக்க கழிவுகள் வந்து கடலில் போய் கலக்குது. இதனால் என்னாகுது அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் கதிரியக்க கழிவுகள் வந்து உண்டாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பாயிண்ட்டுனா எண்ணெய் மாசுபாடு, ஆயில் பொல்யூஷன். எண்ணெய் மாசுபாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கடல் நீரில் ஏற்படக்கூடிய மாசுபாட்டிற்கு எண்ணெயும் ஒரு காரணமாக இருக்குது. கடல் விபத்துகள், துறைமுகத்தில் ஏற்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அது மட்டும் இல்லாமல் கடலில் அடியிலிருந்து எண்ணெய் எடுக்கிறது, இதன் மூலியமாகவும் என்னாகுது அப்படின்னா கடலில் மாசுபாடு ஏற்படுது. ஆயில் பொல்யூஷன், எண்ணெய் மாசுபாடு. கடலில் எப்படி மாசுபாடு ஏற்படுது அப்படின்னா கடல் விபத்து மூலியமாகவும், துறைமுகத்தின் எண்ணெய் எடுக்கிறது இறக்கிறது, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, கடலுடைய அடியில் இருந்து எண்ணெய் எடுக்கிறதுனாலையும் கடலில் எண்ணெய் மாசுபாடு ஏற்படுது. நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எட்டாவது பாயிண்ட் ரெட்டிங். தேங்காய் நாறுகளை வந்து அழுகு செய்து அதிலிருந்து கயிறு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேங்காய் நாரை வந்து அழுக வச்சு அதிலிருந்து கயிறு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து நைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வந்து ரிலீஸ் ஆகுது. இது தான் என்ன பண்ணுது அப்படின்னா நீ வாட்டர் பொல்யூஷன் பண்ணுது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வந்து வெளிவரதுனால பொல்யூஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீர் மாசுபாடால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மினமேட்டா டிசீஸ், இந்த டிசீஸ் ஆல்ரெடி பிஃபோராக நம்ம பார்த்துட்டோம். பாதரச நச்சுத்தன்மையினால் ஏற்படக்கூடிய நோய், இந்த நோயினால் இறப்பு வருது. இந்த நோய் எங்கே உருவாச்சு அப்படின்னா மினமேட்டா அப்படின்ற நகரத்தில் உருவாச்சு. இந்த பாதரசம் கடலில் கலக்குது. கடலில் கலக்கிறதன் மூலியமாக கடலில் இருக்கக்கூடிய விலங்குகளின் உடலில் வந்து உள்ளே போகிறதுனால இந்த டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி பிஃபோராகவே முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வயிற்றுப்போக்கு. பாதரசம், கேட்மியம், கோபால்ட் இதனால் வயிற்றுப்போக்கு வந்து உண்டாகுது. வயிற்றுப்போக்கு பாதரசம், கேட்மியம், கோபால்ட் இதன் மூலியமாக வயிற்றுப்போக்கு உண்டாகுது. மூன்றாவது பாயிண்ட்டு மிதப்பிகள் மற்றும் மீன்களின் இறப்பு. ஆலைகளில் இருக்கக்கூடிய குளிரூட்டிகளில் பயன்படுத்தப்படும் குளோரின்கள் வந்து நீர்நிலைகளில் போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மிதப்பிகளும் மீன்களும் என்னாகுது அப்படின்னா இறந்துடுது. ஆலைகள்லேருந்து வெளிவரக்கூடிய குளோரின் வந்து நீரில் கலக்கிறதுனால அந்த நீரில் இருக்கக்கூடிய மிதவிகளோ மீன்களோ இறந்துடுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். உற்பத்தி திறன் குறைதல். விவசாய நிலத்தில் இருந்து நீரால் அடித்து செல்லப்படக்கூடிய வண்டல் மண் நதியிலையும் ஏரியிலையும் போய்படுது, போய் படர்ந்துக்குது. இதனால் சூரிய ஒளி வந்து நீரின் ஆழத்துக்கு போகிறது வந்து ஸ்டாப் ஆயிடுது. இதை தான் வந்து முதல் நிலை. இதனால் முதல் நிலை உற்பத்தி திறன் என்னாகுதுன்னா கம்மியாகுது. உற்பத்தி திறன் குறைந்தல், ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. இந்த விவசாய நிலத்தில் இருந்து நீரால் அடித்து செல்லப்படக்கூடிய வண்டல் மண் எங்கே போகுது அப்படின்னா நதிக்கும் ஏரிக்கும் போகுது. இதனால் சூரிய ஒளி அந்த நீரினுடைய ஆழத்துக்கு போக முடியறது கிடையாது. இதனால் உற்பத்தி திறன் என்னாகுதுன்னா கம்மியாகுது. அஞ்சாவது பாயிண்ட்டு வண்டல் படிதல். இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய வண்டல் படிகிறதுனால மீன்களினுடைய துடுப்புகளில் அதிக அளவு வந்து வண்டல் வந்து படிஞ்சிருது. இதனால் மீன்கள் என்னாகுது அப்படின்னா இறந்துடுது. நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய வண்டல் படிவுகளால் மீன்களின் துடுப்பில் பார்த்தோன்னா அதிக வண்டல் வந்து படியுது. இதனால் அந்த மீன்கள் என்னாகுது அப்படின்னா இறந்துடுது. அந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க, மீன்கள் ஏரியில் இறந்து மிதக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா குறைவான சுவாசித்தல். நீரில் நீரினுடைய நிலப்பரப்பில் காணப்படும் எண்ணெய் மிதப்பால் நீரில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் என்னாகுது அப்படின்னா தடுக்கப்படுது. இதனால் நீரில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனோ வளர்சிதை மாற்றமோ என்னாகுதுன்னா கம்மியாகுது. ஆக்சிஜன் வந்து எண்ணெய்
நீரில் பார்த்தோம்னா எண்ணெய் மிதப்பால் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காதனால அந்த உயிரினங்களுடைய சுவாசித்தல் ரெஸ்பிரேஷனும் வளர்ச்சிதை மாற்றமும் கம்மியாகுது. ஏழாவது பாயிண்ட்டு குறைவான ஒளிச்சேர்க்கை. நீரில் பார்த்தோம்னா எண்ணெய் மாசுபாடு தாவர மிதப்பிகளின் ஒளிச்சேர்க்கையை வந்து என்ன பண்ணுதுன்னா தடை பண்ணுது. நீரில் பார்த்தோம்னா எண்ணெய் மாசுபாடு இருக்கிறதுனால தாவர மிதப்பிகள் ஒளிச்சேர்க்கையை வந்து தடை செய்யுது. நெக்ஸ்ட்டு எட்டாவது பாயிண்ட்டு ரெட் ரைடு. கடல் நீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க கழிவுகளால் அங்கே இருக்கக்கூடிய டயனோ ஃப்ளாஜேட்டுகள் அதிக ஆர்டருடன் விரைவாக என்னாகுது அப்படின்னா க்ரோத் ஆகுது. கடல் நீரில் கலந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க கழிவு இருக்கக்கூடிய டயனோ ஃப்ளாஜிலேட்டுகள் பார்த்தோம்னா அதிக அடர்வோட என்னாகுது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அப்படி க்ரோ ஆகிற மூலியமாக அங்கே அடர்த்தியாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஜிலேட்டுகள் மூலியமாக அதிக கடல் மீன்கள் வந்து இறப்பதற்கு காரணமாக இருக்கு. அதிக அடர்த்தியான வளர்ந்திருக்கக்கூடிய டயனோ ஃப்ளாஜிலேட்டுகள் பார்த்தோம்னா அதிக கடல் மீன்கள் இறப்பதற்கு காரணமாக நச்சுத்தன்மை கொண்ட வளர்ச்சிதை மாற்ற இடைப்பொருளை வெளியிடுது. இதுதான் வந்து ரெட் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு உயிரிய ஆக்சிஜன் தேவை. மிதப்பிகளுக்கும் ஆல்கஹால்களும் கழிவு நீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று அதிக அடர்வாக என்னாகுதுன்னா க்ரோத் ஆகுது. இந்த மிதவிகளும் ஆல்கஹால்களும் கழிவு நீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தின் மூலியமாக அதிக அடர்வாக க்ரோத் ஆகுது. இதனால் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு என்னாகுதுன்னா கம்மியாகுது. இந்த ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆல்காக்கள் என்னாகுது இறந்துடுது. இந்த இறந்த ஆல்காக்களை சிதைக்கிறதுக்காக அதிக ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த உயிரிய ஆக்சிஜன் தேவை அப்படின்றது என்னென்னா நீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கறதான் வந்து உயிரிய ஆக்சிஜன் தேவை. ஒரு உயிரினா உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதான் என்னது உயிரிய ஆக்சிஜன் தேவை. அந்த உயிரிய ஆக்சிஜன் தேவை கழிவு நீரில் பார்த்தோம்னா அதிக அளவும் குடிநீரில் பார்த்தோம்னா குறைந்த அளவும் இருக்கும். இந்த உயிரிய ஆக்சிஜன் தேவை கழிவு நீரில் அதிக அளவிலும் நம்ம குடிக்கக்கூடிய குடிநீரில் குறைந்த அளவிலும் இருக்கும். இந்த உயிரிய ஆக்சிஜன் தேவையோட அளவு வந்து அதிகரிக்கிறதுனால நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் என்னாகுதுன்னா கம்மியாகுது. இதனால் நீர்வாழ் திணை தாவரங்கள் மற்றும் திணை விலங்குகள் மூச்சு திணறலால் இறந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீரால் ஏற்படும் நோய்கள் என்னென்னு பார்த்தோம்னா மஞ்சக்காமாலை, காலரா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு பல நோய்கள் வந்து கழிவு நீரால் வந்து நீர் மாசுபடும் பொழுது ஏற்படுது. நெக்ஸ்ட்டு பதினோராவது பாயிண்ட்டு மேத் ஹீமோக்ளோபினிமா. உரங்களில் இருக்கக்கூடிய நைட்ரேட் குடிநீர் வழியாக மனிதனுடைய குடலுக்கு போகுது. உரத்தில் இருக்கக்கூடிய நைட்ரேட் குடிநீர் மூலியமாக மனிதனுடைய குடலுக்கு போகுது. குடலில் இருக்கக்கூடிய நைட்ரேட் வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த நைட்ரேட் வந்து இரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு இரத்த நிரம்பி பார்த்தோம்னா நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் அதோட ஜாயின் ஆகிறதுனால மெத்மோஹீமோக்ளோபினா உருவாகுது. இது ஆக்சிஜன் கடத்தலை வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணுது. அதனால் மூச்சு திணறல் மற்றும் குழந்தைகளுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து உருவாகுது. அதனால் இந்த நோய்க்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேத் ஹீமோக்ளோபினிமா அப்படின்னு பேர். இந்த நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுது. நைட்ரேட் பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினால் ஜாயின் பண்ணுறதுனால மெத்மோ ஹீமோக்ளோபினா கன்வெர்ட் ஆகுது. இதனால் ஆக்சிஜன் வந்து கடத்துறது ஸ்டாப் ஆகுது, மூச்சு திணறல் உண்டாகுது, சுவாசக்கோளாறு உண்டாகுது. அதனால் இந்த டிசீஸ் என்னன்னு சொல்கிறோம்னா மெத் ஹீமோக்ளோபினிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நீர் உணவேற்றம்.
வீட்டு கழிவுகள் மற்றும் உரங்களில் பார்த்தோம்னா அதிக அளவு நைட்ரேட்கள் மற்றும் பாஸ்பேட்டுகள் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இது நன்னீர் சூழிய தொகுதியை அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீல பச்சை பாசிகள் மற்றும் தாவர மிதவிகளுக்கு ஊட்டச்சத்தாக இருக்குது. அதனால் அவை என்னாகுது அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகுது. இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா நீர் உணவேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாசிகள் நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்ணுது. இதனால் நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது நீரில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து நன்றாக என்னாகுது அப்படின்னா க்ரோத் ஆகுது. ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் குறைவதுனால பாசிகளோ மற்ற தாவர மிதவிகளோ என்னாகுதுன்னா டெத் ஆயிடுது. நீரில் இருக்கக்கூடிய விலங்கு மிதவிகள் மற்றும் மீன்களோ நீல பச்சை பாசிகளையோ தாவர மிதப்பிகளையோ என்னதுன்னா சாப்பிட்டு உயிர் வாழுது. இதனால் இவைகளுக்கு இறக்க நேரிடுது. நீர் உணவேற்றத்தினால சூழிய தொகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் முழுவதுமாக என்னாகுது அப்படின்னா அழிஞ்சு விடுகிறது. நெக்ஸ்ட்டு, எப்படி கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கழிவு நீர் சுத்திகரித்தல். இதில் பார்த்தோம்னா வண்டல் படிய வைத்தல், நீர்க்க வைத்தல், சேமித்தல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, வண்டல் படிய வைத்தல். இந்த கழிவு நீர் வந்து குளங்களை அமைச்சு அதில் வந்து வண்டல் படிவுகளை நீரின் அடிப்பகுதியில் படிய வச்சு அதை வந்து கழிவு நீரில் வந்து அகற்றுறது தான் வந்து வண்டல் படிய வைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கழிவு நீர்களை வந்து குளங்கள் உருவாக்கி அதிலிருந்து வண்டல் படிவுகளை வந்து நீரினுடைய அடிப்பகுதியில் படிய வச்சு பின்னாடி அதை வந்து கழிவு நீர்லேருந்து அகற்றுறது தான் வந்து வண்டல் படிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நீர்க்க வைத்தல். கழிவு நீரை வந்து நன்னீரோட கலக்கிறோம், அப்போ ஆக்சிஜனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உயிரிய ஆக்சிஜன் தேவை மற்றும் கார்பன் டை ஆக்சைடைய லெவல் என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. நீர்க்க வைத்தல், கழிவு நீரை நன்னீரோட கலப்பு செய்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஆக்சிஜனோட அளவு என்னாகுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணோம், அப்போ உயிரிய ஆக்சிஜன் தேவை மற்றும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு என்னாகுது அப்படின்னா கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சேமித்தல். சேமித்தலில் நீர்த்த கழிவு நீரை குளங்களில் சேகரிக்கணும். அதில் பார்த்தோம்னா நுண்ணுயிர்களை வந்து வளர விடணும். அதுக்கப்புறம் கழிவுகளை வந்து ஆக்சிஜனேற்றம் செய்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் சேமித்தல். ஃபஸ்ட்டு கழிவு நீரை குளங்களில் சேகரிக்கிறோம், நெக்ஸ்ட்டு நுண்ணுயிர்களை வளர்க்குறோம், மூன்றாவது கழிவுகளை ஆக்சிஜனேற்றம் செய்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஏற்றுக்குளம். நாக்பூரில் இருக்கக்கூடிய தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆய்வுக்குழு என்ன பண்ணுறாங்கன்னா தொழிற்சாலை மற்றும் வீட்டு கழிவுகளை ஆராய்ந்து அதை அகற்றுவதற்காக ஒரு சிக்கனமான முறையை வந்து எடுத்துரைக்கிறாங்க. இந்த வீட்டு கழிவுகளும் தொழிலக கழிவுகளும் நீர்த்த நிலையில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குளங்களில் சேமிக்கப்படுது. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றுக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறிய நாட்களில் இந்த நீர்நிலைகளில் நுண்ணீர்கள் மற்றும் பாசிகள் பார்த்தோம்னா நல்லா க்ரோத்தாக இருக்கும். இந்த நீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கரிம கழிவுகளை ஆக்சிகரணம் அடைய செஞ்சு நீரை சுத்தப்படுத்துகிறோம். இந்த நீரில் பார்த்தோம்னா அதிகமாக நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், வேறு ஊட்டச்சத்துக்களும் இருக்கும். இந்த நீரை வந்து மீன் வளர்ப்பு, விவசாயம், மற்ற பயன்பாட்டிற்காக என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா ஆக்சிஜன் ஏற்றுக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மறுசுழற்சி. கழிவுகளை மறுபயனீடு செய்வதன் மூலியமாக மாசுபாட்டை வந்து தடுக்கலாம். இதுதான் வந்து மறுசுழற்சி, ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மாட்டு சாணங்களை கோபர் வாயுவாக மாற்றலாம். இந்த கழிவு நீரை ஆக்சிஜன் ஏற்ற குளங்களில் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம்
மீன் வளர்ப்பு மற்றும் விவசாயத்திற்கு என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இந்த தொழிலக கழிவுகளை வடிகட்டுதல் உறிஞ்சுதல் முறையின் மூலியமா வெளியேற்றலாம். நெக்ஸ்ட்டு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். இதோட இந்த வாட்டர் பொல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி, ஆல் தி பெஸ்ட்.